ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து வங்கிகளில் புதுசாக மக்களுக்காக ஒரு மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க அதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இனிமேல் எந்த ஒரு வங்கியை பயன்படுத்தினாலும் ஆன்லைன் மூலமாக பண பரிவர்த்தனை செஞ்ச செய்கிறதுக்கான கட்டணங்கள் எதுவும் வசூலி வசூலிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வங்கியிலேருந்து ஒரு பரபரப்பு அதிரடி தகவல் சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக பொதுமக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன் அப்படின்னா அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ட்டு அதை தொடர்ந்து ஆர்டிஎஜ்எஸ் மூலயமாக பணம் பரிவர்த்தனை செய்வதற்கான கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கப்படாது அப்படிங்கிறத அந்த சந்தோஷமான செய்தி சொல்லப்பட்டிருக்குங்க இந்த விஷயம் வந்து ஜூலை ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குங்க இதன் மூலயமா யாருக்கு பயன்படுறாங்களோ இல்லையோ அதாவது நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இல்லையா மிடில் கிளாஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் ஏழை எளிய மக்களாக இல்லையா அவங்களுக்கும் ரொம்ப பெரிய பயன் ப பயனுள்ள ஒரு தகவலாக இது இருந்து கொண்டிருக்குங்க ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லோரும் மக்கள் வந்து அதிகமாக பே பேங்க் மூலயமாக தான் பணம் அனுப்புறது யாரும் பணம் அனுப்புனா போய் எடுத்துக்கிறது இந்த ப பண பரிவர்த்தனை எல்லாமே பேங்க் மூலியமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் பணம் எடுத்தாலும் பணம் போட்டாலும் பணம் அதாவது அதுக்குண்டான கமிஷன் பிடிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருந்து கொண்டு இருந்துச்சு இப்போ இந்த தகவல் வந்து மக்களுக்கு மத்தியில் ரொம்ப வரவேற்கு வரவேற்பு உள்ள தகவலாக இருந்து கொண்டு இருக்குங்க இனிமேல் நம்ம ஆன்லைன் மூலயமா பணம் அதாவது யாருக்கும் பண பரிவர்த்தனை செஞ்சோம் அப்படின்னாக்கா அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்ட்டு நெஃப்ட்டு மட்டும் ஆர்டிஜிஎஸ் மூலமாக பண பரிவர்த்தனை செய்கிறதுக்கு பணம் அதை கட்டணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குங்க முன்னலாம் ஆர்டிஜிஎஸ் செய்யும்போதே நம்ம ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இந்த மாதிரி பணம்லாம் மா மாற்றுறாங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு தொகை வந்து கமிஷன் எடுப்பாங்க இல்லைங்களா அந்த விஷயம்லாம் இனிமேல் செய்யப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் முன்னாடி பணத்தை பணம் எடுத்தாலும் வங்கியில் போய் பணம் போட்டாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே கமிஷன் தான் பணம் எடுப்பாங்க ஆனால் அதன் காரணமாக இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறதுக்கப்புறம் எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அதனால் இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்கிறதுக்கு இனிமேல் எதுவும் பணம் எதுவும் கட்ட வேணாம் அப்படிங்கிற இந்த புதிய திட்டம் சொல்லப்பட்டிருக்கேன் இதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப புரோஜனம் உள்ள தகவலுங்க இது இதுக்கிடையில் கனரா வங்கியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா பணம் டெபாசிட் பண்ணால் அதுக்குண்டான தொகைப்பு அதாவது எடுக்கப்படும் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா கனரா வங்கியில் வந்து மூணு தடவை டெபாசிட் பண்ணிக்கலாம் அதுவும் ஐம்பதாயிரம் அதை நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுனு அந்த தொகையை அது அது வரைக்கும் தான் லிமிட்டு அது வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது பொதுமக்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் மூலியமாக பணம் அதாவது ஆன்லைன் மூலிமா பண பரிவர்த்தனை செய்கிறதுக்கு காரணமாக இப்போ இந்த தகவல் வந்து வந்திருக்கு இல்லைங்களா சமீபத்தில் பண பரிவர்த்தனை சின்ன அதாவது இந்த மாதிரி பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாதுன்னு இந்த தகவல் வந்துருக்கு இல்லைங்களா இதனால் மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்காங்க ஏன் அப்படின்னா இதன் காரணமாக பொதுமக்கள் கிடத்துல நிறைய நேரங்கள் மிச்சப்படக்கூடியதாக இருக்குது அதே போல் வந்து நிறைய பேர் தன்னுடைய வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய பணங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியான செய்தியே சொல்லியிருக்காங்க இந்த திட்டலாம் எதுக்கு கொண்டு வரப்பட்டிருக்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மக்கள் வந்து பணத்தை வந்து பேங்கில் போட்டாலும் எடுத்தாலும் அல்லது ஏடிஎம் கார்டு மூலயமா பணம் எடுத்தாலும் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வரி பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இது ஃப்ரீ பண்ணி விட்டதுனால மக்கள் எல்லாமே பேங்க் ப பேங்க் மூலயமா பணம் போடுறது எடுக்கிறது இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னாக்க யாரெல்லாம் வரி ஏமாத்துகிறாங்களோ அரசாங்கத்தில் வரி கட்டாமல் ஏமாத்துறாங்களோ அவங்க யார் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக பணம் அதாவது ப பண பரிவர்த்தனை செய்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்கிறதுக்காக தான் மக்களுக்கு இந்த விஷயங்களை வந்து இலகுவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க இந்த தகவலின் காலமாக யாரும் அதாவது பொதுமக்களில் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை பெரிய தொழில் செய்கிறாங்க பெரிய வியாபாரம் செய்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய கணக்கு ஆன்லைன் மூலிமா அதாவது பேங்க் மூலியமாக வரக்கூடிய நேரத்தில் வங்கி மூலியமாக வரக்கூடிய நேரத்தில் அது வந்து அரசாங்கத்துக்கு அவங்க கரெக்டாக வரி கட்டுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயம் அமல்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுதுங்க ஏன் அப்படின்னா இப்போ நெஃப்ட் மூலம் ஆர்டிஜிஎஸ் மூலமாக பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கணக்கு போகும் நம்ம சாதாவாக இருக்கக்கூடியவங்க அதாவது மிடில் கிளாஸ் இருக்கவங்க அவ்வளோ பெரிய தொகை வந்து மா இல்லை அவங்க அதை விட கம்மியாக தான் தங்களுடைய பண பரிவர்த்தனை செய்வாங்க வியாபாரிகள் இவங்கெல்லாம் அதனால் இது வந்து பொதுமக்களுக்கு இடத்துல ரொம்ப வரவேற்பு பெற்றுருக்கு அந்த தகவல் அதனால் இந்த அறிவிப்பின் காரணமாக மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதாவது ஆன்லைன் மூலியமாக அந்த பணபுரிவர்த்தனை செய்கிறதுக்கு பணம் பிடிக்கப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவலை வந்து உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த நல்ல தகவலை அதிக அதிகம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனு கிளிக் பண்ணுங்கள் உங் இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான நல்ல கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ விவர்ஸ்